ஹை நண்பா, தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தற்பொழுது ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. இந்த ஒரு ஜாபுக்கு தேர்வு கட்டணமும் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம டிஎன் ஜாப் சொல்ல இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் எலிஜிபிள், எல்லாமே நம்ம தெளிவாக ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க தற்பொழுது வீடியோக்குள்ளே போகலாம். தினமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்துகிட்டே இருக்குது. பட் இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஆனால் நம்மளுடைய வெப்சைட்டில் தினம் தினம் வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளையுமே நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஜஸ்ட் உங்களுடைய மொபைல் எடுத்துக்கோங்க, கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதில் டிஎன் ஜாப் ஜோன் அப்படி சொல்லி டைப் பண்ணிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். நம்மளுடைய வெப்சைட் ஃபஸ்ட்டே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ நம்ம வெப்சைட்டில் வந்து பாருங்கள், உங்களுக்கு தினம் தினம் வரக்கூடிய எல்லா வேலை வாய்ப்புகளுமே நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் அப்டேட் பண்ணுறோம். டேட் வைஸ் படி போட்டிருப்போம். இந்த இடத்துல பாருங்கள், டுடே கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நாளைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டே தான் இருக்காங்க. அது மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், இல்லை மாநில அரசாங்க வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணி இந்த இடத்துல அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து நேம் ஆஃப் ஆர்கனைசேஷன் பாருங்கள், நம்பர் ஆஃப் வேகன்சி பாருங்கள், லாஸ்ட் டேட் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு லாஸ்ட் டேட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டேரெக்டாக இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். நம்மளுடைய இந்த வெப்சைட்டுடைய போஸ்ட் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரிங்களா. இதில் ஒரு ஒரு ஜாபுக்கான கிளியர் டீட்டெயில்ஸை நம்ம எழுதியிருப்போம், நம்பர் ஆஃப் வேகன்சி என்ன, அதே மாதிரி இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்போ லாஸ்ட் டேட் இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் இருக்குதா, எல்லாமே கிளியராக எழுதியிருப்போம். ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் வெப்சைட் லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரக்ட் லிங்க் தான், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகி வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லிங்க்கு, இந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கை டச் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து எளிமையாக அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் tnjobzone.com. இந்த ஒரு வெப்சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா போஸ்ட்டுடைய ஒரு அஃபிஷியல் கரியர் வெப்சைட் தான். இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதிலேயே நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்குது, டெலிகிராம் சேனல் லிங்க்கும் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சைட்டில் தான் ஸ்டேட் வைஸாக இருக்கக்கூடிய வேகன்சி எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக கொடுத்துருப்பாங்க ரெக்ரூட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே. தற்பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சர்க்கிளுக்கு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க, அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அப்ளிகேஷன் ஃபார்மாக இருக்கட்டும், எல்லாமே ஒரே பிடிஎஃபில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிடிஎஃபில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை டச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட், அதாவது நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதுரை ஹெட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து தான் இந்த ஒரு ஜாப் அப்டேட் விட்டுருக்காங்க. 4 டிவிஷனில் உங்களுக்கு வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க, அதாவது 4 மாவட்டத்தில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. தேர்வோ கட்டணமோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து 17/5 அதாவது மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இந்த ஜாபுக்கு உங்களுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் 7th பே கமிஷனை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, கிட்டத்தட்ட 25,000-28,000 வரைக்கும் வரும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 56 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி பார்த்தா எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். 18லேருந்து உங்களுக்கு குறைந்தபட்ச வயது வந்து 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வருடம் வந்து ப்ரொபேஷன் பீரியட் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, அதாவது பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. எல்லா அரசாங்க வேலை வாய்ப்புகளுமே ப்ரொபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் வந்து இருக்கும். ஸோ இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க, நம்ம ஜாபுடைய டீடைல்ஸ் பார்த்துடலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள், நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் வந்து நாலேஜ் கேட்டிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிளில் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் காஸ்ட் டிரைவர் அப்படிங்கிற பதவி தான், அதுக்கு தான் உங்களுக்கு ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க. திண்டுக்கல் டிவிஷனில் ஒரு வேகன்சி இருக்குது, காரைக்குடி டிவிஷனில் ஒரு வேகன்சி இருக்குது, ராமநாதபுரம் டிவிஷனில் ஒரு வேகன்சி, சிவகங்கை மாவட்டம் டிவிஷனில் ஒரு வேகன்சி, மொத்தமாக 4 வேகன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 3 இயர்ஸ் இருக்குது உங்ககிட்ட, லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். கடைசி தேதி வந்து உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி மே மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் டேட் இருக்குது. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து இதில் பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், போல்டாக த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் தல்லக்குளம் மதுரை அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்களா, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் மே மாதம் 17ஆம் தேதிக்குள்ளே போய் சேர்ற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் வந்து என்ன மாதிரியான டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் சரிங்களா. அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே இங்கிலீஷ் லெட்டர்ஸில் தான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஃபில் பண்ணுறதும் இங்கிலீஷ்லேயே ஃபில் பண்ணிடுங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நிறைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லேருந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. கவனமாக பாருங்கள், நீங்கள் பார்த்துட்டு ஓகே அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கண்டிப்பாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது வந்து ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலைவாய்ப்பு, மத்திய அரசாங்க வேலைவாய்ப்பு, தபால் துறையில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் அப்டேட்டுக்காக வந்து உங்களுக்கு யூஸ் ஆகலைன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸாக இருக்கும், அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த 4 மாவட்டத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பாய்.